மணிவா பாலு அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். பல ராஜா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். நடத்துனர் டிஎன்சிசி பழனிவேல் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வட்டார வளர்ச்சி மையினுடைய தலைமை அலுவலர் கமலக்கண்ணன் ஆசிரியர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். முருகேசன் காவல்துறை சிபிசிஐடி முருகேசன் காவல்துறை அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். பேராசிரியர் புவனேஸ்வரி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அரியலூர் கலைத்தொடர்பான இருக்காங்க சோலைவெட்டு ஆசிரியர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். செல்வகுமார் வழக்கறிஞர் செல்வகுமார் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆசிரியர் ராமு அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அன்பு சகோதரர் முன்னாள் நம் கல்லூரியுடைய மாணவ தலைவராக இருந்து தற்பொழுது நேரு யுகேந்திராவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய நமச்சிவாயம் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். மற்றும் அனைத்து எங்களுடைய காலகட்டத்தில் கல்லூரியினுடைய செயலாளராக இருந்த நண்பர் தும்மராஜ் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். நடக்குது இருந்தாலும் கூட பல்வேறு அலுவலர்களில ரெவன்யூ அதிகாரி இருக்கிய அரசியல்வாதிகளா இருக்கிய அடுத்து பேராசிரியர்களா இருக்கிய பள்ளி பள்ளியில இருக்கிற ஆசிரியர் பெருமக்களா இருக்கிய பல்வேறு நிலைகள்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற அவசர சூழ்நிலைதான் அந்த சூழ்நிலையில உங்களை வந்து நல்லா இருகரம் கூப்பி உங்களை மனதார வரவேற்கிறேன். கல்லூரி முதல்வருங்கிற நிலையில ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நாலு நிகழ்வு நடந்திருக்கு இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா வரலாறு இல்ல வரலாற்று இது வந்து காலங்காலமா இது எதுல நடக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது 36வது வருஷம் என்னுடைய அனுபவம். நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன் பிரைவேட் தனியார் கல்லூரிகள் தான் இது நடக்கும். குறிப்பா இப்ப ஜப்பான் காலேஜ் ஜோசப் காலேஜ் மாணவர்களுக்கு வந்து இப்ப படிக்கிற மாணவர்களே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் அழிஞ்சு இப்ப எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி கல்யாணத்தை பண்ணலாம் புருஷன் பண்றாடி தனியா போனோமா ஒரு உறவு ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதான் அப்துல் கலாமே சொல்லியிருக்காரு அவர் சாதிக்கிற வரையே யாருக்கிட்ட பேசினா தெரியுமா கூட்டிட்டதான் பேர் யாராவது அரசியல்வாதிகிட்டயோ இல்ல வேற எங்கேயாவது பொதுக்கூட்டத்தில் எங்கேயாவது ஒரு நீங்க போட்டேன் பழைய சப்ஜெக்ட் அதெல்லாம். இப்ப நீங்க தனியார் கல்லூரிக்கு போங்க இப்ப ஆரம்பித்த செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் ஏறத்தால
ஒரு 500 கல்லூரிக்கு மேல இருக்கு, எதுலயுமே வரலாறு இருக்காது. ஏன்னா எல்லாம் பணம்ன்றதுக்காக கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க. வரலாறுங்கிறது ஒரு அருமையான சப்ஜெக்ட். இப்ப லேட்டஸ்டா இந்த ஹிஸ்டரி ஏன் தெரியும், ஐஐடி இருக்கு பார்த்தீங்களா, ஐஐடியில சொல்லி கொடுக்க சொல்லியிருக்கான் ஒரு வரலாறு. வரலாறு வந்து ஐஐடியில ஏன் சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல வேல்யூபுளா வருவான் வெளியில படிச்சுட்டு வரும்போது, அந்த ஸ்டூடெண்ட் வெளியில வருவான். ஏன் எதை சொல்லு